வெல்கம் டு மிஸ்டர் பாடி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்துக்கிறதுக்கு ஐபிஎல் மேட்சில் வின் ப்ராபபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச 5 மேட்ச்லையும் நம்ம கணித்தது வந்து 4 வெற்றி ஆகிருக்கு. ஒன்று மட்டும் ராஜஸ்தானுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட வெற்றி வந்து வந்துட்டு தான் லைட் லாஸ்ட் பாலில் மாறி இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் ஒரு உற்சாகமாக பார்க்குறதுக்காகவும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நடக்க போகிற 6வது மேட்ச். இது வரைக்கும் 5 மேட்ச் பார்த்துருக்கோம். அதில் 4 வந்து கரெக்டாக வின் பண்ணியிருக்காங்க, ஒன்று மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி 6வது மேட்ச் பார்க்குறோம். அதாவது சன்ரைசர் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர் பெங்களூர், இது ரெண்டுக்கும் பார்க்க போகிறோம். வாங்க வந்து டீம்ஸ் பிளேயர்ஸ், அதாவது பிளேயிங் 11 யாராவது விளையாடுவாங்கிறத ஃபஸ்ட்டு டீம் பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கடைசியாக நடந்த சன்ரைசர் ஹைதராபாத் பிளேயர்ஸை வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இப்போது அவங்க பிளேயர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்க்கலாம். அதாவது விருத்திமன் சஹா, டேவிட் வார்னர் கேப்டன், மணிஷ் பாண்டே, பயஸ்டோ, முகமது நபி, விஜய் சங்கர், ஷமாத், ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், நடராஜன், சந்தீப் சர்மா, இவங்கெல்லாம் நிறைய விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு பிளேயர் வேணால் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்க வந்து வின் பண்ண முடியல, அதனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ஒரு ஆளை மட்டும் மேக்ஸிமம் இதே பிளேயிங் 11 தான் இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க அந்த பிளேயர்ஸ், அதாவது சன்ரைசர் ஹைதராபாத் பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவங்களாம் என்ன ஃபார்மில் இருக்காங்களோ, அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். அதாவது விருத்திமன் சஹா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று விளையாடலனால நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்லா ஓப்பனாக டாப் ஆர்டர்லாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு தான் அவர். அதாவது சன்ரைசருக்கு டேவிட் வார்னர் நல்ல ஒரு சிறந்த கேப்டன், ஒரு நல்ல ஒரு சொல்லப்போனால் நல்ல ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு கேப்டன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் டாப் ஆர்டரில் தான் இறங்குவார், நல்லா பேட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஒன்றும் இல்லைனாலும் இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் எல்லா மேட்ச்லையும் கனெக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல டேவிட் வார்னர். அப்படியே பார்த்திங்கன்னா மணிஷ் பாண்டே பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல, அதாவது 61 ரன் அடிச்சிருந்தார் நினைக்கிறேன் அவர், மணிஷ் பாண்டே. அவரும் டாப் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கார் ஹைதராபாத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயஸ்டோ வந்து விக்கெட் கீப்பர் ப்ளஸ் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்லா சூப்பராக நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவரும் லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்லையும் நல்லா ஆடுவார்னு நம்புகிறேன். இவரும் ஒரு டாப் ஆர்டரில் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடியவர், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முகமது நபி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து 8 ரன் ரேட் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காருல, ஆல்ரவுண்டர், அவ்வளோ பேட்டிங் நல்லா பண்ணுவாப்பில். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஒன்றும் அந்தளவுக்கு சாதிக்கலனாலும் நல்லா பவுல் நல்லா பண்ணியிருக்காப்புல நபி. அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் அதே மாதிரி தான், லாஸ்ட்டில் வந்து மேட்ச்சில் வந்து ஓரளவுக்கு பேட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பவுலும் பண்ணுவார், நல்லா பவுல் பண்ணியிருந்தார்னு நினைக்கிறேன். அவர் நல்ல சிறந்த ஆல்ரவுண்டர் தான் விஜய் சங்கர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசருக்கு இவரும் ஒரு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர். அப்துல் சமாத் இவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர், நல்லா பவுல் பண்ணுவார், அதே மாதிரி கரெக்டான சூழலில் பேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அப்துல் சமாத். ரஷீத் கான், அதாவது நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்கிறதுனால ரஷீத் கானோட பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்பின்னு தான், சென்னையோட கிரவுண்ட் வந்து ஸ்பின்னுக்கு தான் சாதகமாக இருக்கும். ரஷீத் கான் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் கூட 2 விக்கெட் எடுத்து 6 ரன் ரேட் தான் கொடுத்துருந்தார், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. அவரும் வந்து சன்ரைசருக்கு மிகப்பெரிய ஒரு பலம், சொல்லப்போனால் ஒரு நம்பர் 1 பவுலர் ஸ்பின்னில் கூட நம்ம சொல்லலாம் வேர்ல்டில், நல்ல ஒரு சிறந்த பவுலர் தான். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் அடுத்து, இவரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல, ஆனால் போன மேட்ச்சில் வந்து 11 ரன் ரேட் கொடுத்துருக்காரு லாஸ்ட் மேட்ச்சில், ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். இவர் இப்போ லாஸ்ட்டாக கூட இந்தியா மேட்ச் விளையாடும்போதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், நல்ல ஆடக்கூடிய ஆள் தான் புவனேஸ்வர் குமார். நடராஜன், அதாவது நடராஜன் வந்து ஒரு சிறந்த பவுலர், சொல்லப்போனால் யாக்கர் மன்னன் கூட அவரை சொல்லலாம். அதாவது இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நேரத்தில் வந்து ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். ரொம்ப யாராவது நல்லா ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இடையில வந்து இவரை போட சொன்னாங்கன்னா கரெக்டாக ஒரு விக்கெட் எடுத்துருவாப்பில. யார்கர் போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு யார்கர் மன்னன், இவர் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி
சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா ஒரு சிறந்த பவுலர் தான். லாஸ்ட் மேட்சில் 11 ரன் கொடுத்தாலுமே நல்லாவே நல்ல ஒரு சிறந்த பவுலர் சன்ரைசருக்கு இவரும் ஒரு ஆள். அதே மாதிரி நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், நல்லா விளையாடுவோம்னு நம்புகிறேன். இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் விளையாடக்கூடிய வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. அப்படியே வாங்க அடுத்ததுக்கு போகலாம். நம்ம யாருக்கு போகலாம்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூர், அதுக்கு போகலாம். அந்த டீம் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ராயல் சேலஞ்சர் பெங்களூர், அதாவது ஆர்சிபி. ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து விராட் கோலி, சூப்பரான ஒரு பிளேயர், வேர்ல்டு நம்பர் ஒன் பேட்ஸ்மேன்னாக இருந்தார். அதனால இப்போவும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் தான். சொல்லப்போனால் அவரோட நல்ல ஃபார்மில் இருக்கார், சூப்பராக லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டார். வாங்க இதோட பிளேயிங் லெவனை வந்து பார்க்கலாம். நம்ம வாஷிங்டன் சுந்தர் டாப் ஆர்டரில் இறங்கக்கூடியவங்க, நான் சொல்கிறேன் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர். விராட் கோலி, பட்டிதர், மேக்ஸ்வெல். அதாவது பட்டிதர் லாஸ்ட் மேட்சில் ஒன்றும் பெரிய சாதிக்கலனாலும் மேக்ஸ்வெல்லாம் நல்லா விளையாண்டிருந்தாப்புல. அதே மாதிரி பட்டிதர் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் தான். அதே மாதிரி மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், நல்ல ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். இவர் வந்து ஒரு சொல்லப்போனால் இவர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். அதாவது பெங்களூரோட மிகப்பெரிய பலமே ஏபி டிவிலியர்ஸ்னு சொல்லலாம். பேட்டிங் வரிசையில் அவரும் ஒரு நல்லா பேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்களுக்கு. அடுத்து எஸ் அகமத். அகமது ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அவர் லாஸ்ட் மேட்ச்சில் ஒன்றும் சாதிக்கலனாலும் ஓரளவு, அதாவது ஃபஸ்ட் மேட்ச் தானே, இனிமேல் போகிற ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா ஃபார்மில் இருக்கா, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அதே மாதிரி கிறிஸ்டனும் அதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான பிளேயர். அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்து ஓரளவு பால் போடுவார்னு நினைக்கிறேன். அவர் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். அடுத்து ஜாமிஷன், நல்ல ஒரு பவுலர் தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். லாஸ்ட் மேட்ச்சில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்பில். இவரும் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் தான், சிறந்த பவுலர்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அடுத்து பட்டேல். பட்டேல் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் பயங்கரமாக கலக்கியிருந்தார்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்ம், நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இவரும். சூப்பராக நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான் இவர், ஹச் பட்டேல். அடுத்து சிராஜ், முகமது சிராஜ். இவரும் வந்து லாஸ்ட் மேட்ச்நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதாவது 5.5 ரன் ரேட் கொடுத்துருந்தார்னு நினைக்கிறேன். நல்லா பவுல் பண்ணியிருந்தார். அவர் நல்ல ஒரு பவுலர் தான். இந்தியா மேட்ச்லாம் நல்லா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். யுஸ்வேந்திர சஹால். அதாவது இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் 10 ரன் ரேட் கொடுத்தாலும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடியவர் தான் இவரும். நல்ல ஒரு பவுலர், நல்லா சூப்பராக இக்கட்டான நேரத்தில் நல்லா விக்கெட்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். இந்தியாவுக்காக நல்லா பர்ஃபார்ம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு பவுலர் இவருக்கும். இவருக்கும் சொல்ல போனால் பெங்களூரோட ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். நல்ல ஒரு பவுலர். இப்போ பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு டாப் ஆர்டரில் சூப்பர் பேட்ஸ்மேனாக இருக்காங்க, சூப்பர் பேட்ஸ்மேன். அண்ட் ஆல்ரவுண்டர்லாம் சூப்பரான ஆளாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், விராட் கோலி, பட்டிதர், மேக்ஸ்வெல், ஏபி டிவியர்ஸ், எஸ் அகமது. இவங்க வரைக்கும் நல்ல ஒரு டாப் ஆர்டரில் பேட்டிங் பண்ணக்கூடியவங்க தான், சூப்பரான ஆளை வச்சுருக்காங்க. இவங்க இந்த டீம் வந்து ரொம்ப டஃப் கொடுக்குற டீம் தான். சொல்லப்போனால் விராட் கோலியில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அதே மாதிரி பவுலர் நல்ல பவுலர் வச்சுருக்காங்க. ஹச் பட்டேல், எம் ஸ்ராஜ், சஹால் இவங்களாம் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கவங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான். இவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலமான பவுலிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களையும் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் சன்ரைசர் ஹைதராபாத்தில் ரித்திமன் சஹாவும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு டாப் ஆர்டரில் ஒருத்தவர் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வார்னர் சொல்லவே வேண்டியதில்லை. மணிஷ் பாண்டே, பயர்ஸ்டோ, நவி, விஜய் சங்கர் ஆல்ரவுண்டர் தான். இவங்க வரைக்கும் ஒரு நல்ல டாப் ஆர்டர், இவங்களுக்கு நல்லா இருக்காங்க. பவுலிங்லேயே சொல்ல வேண்டியதில்லை. ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், நட்ராஜ் இவங்க மூணு பேருமே நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடியவங்க. இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த மேட்ச்சில். அதாவது இப்போது சன்ரைசர் ஹைதராபாத்தும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரும் ரெண்டு பேரும் நேர் மோதுனதில் 18 மேட்சில் ஹைதராபாத் வந்து 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்து 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டையாக இருக்குது, ரிசல்ட் இல்லாமல் ஆச்சு. அதே மாதிரி பெங்களூர் பார்த்திங்கன்னா 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லை. அப்படி பார்த்து ஹைதராபாத் தான் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து சன்ரைசர் ஹைதராபாத் வந்து பெங்களூர் கூட டீம் ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 231 ஹையஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து கூட 227 ஹையஸ்ட் ஸ்கோர், டீம் ஸ்கோர் ஹையஸ்ட் 227 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லோவஸ்ட் ஸ்கோர்,
லோ டீம் ஸ்கோர் ரொம்ப லோவாக பண்ணியிருக்க ஸ்கோர் வந்து சன்ரைசர் ஹைதராபாத் வந்து 135 பண்ணியிருக்காங்க பெங்களூர் கூட. அதே மாதிரி சன்ரைசர் ஹைதராபாத் கூட பெங்களூர் வந்து 113 லோவஸ்ட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஸ்கோரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது இது வந்து ஒரு லக்கு வேணும், மெயினாக சொல்ல போனால் வின்னு யார் பண்ணுவாங்கிறதெல்லாம் கொஞ்சம் லக்கும் வேணும். நம்ம சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கும், என்ன திறந்தாலும் கொஞ்சம் லக்கு வேணும். சொல்லப்போனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் விளையாண்டதில் வந்து ராஜஸ்தானுக்கும் கிங்ஸ் லெவனுக்கும் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, லாஸ்ட் நேரத்தில் தோத்துட்டாங்க. அதெல்லாம் அதுவும் ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லக்கு வேணும், நான் என்னோடய கருத்து கணிப்பு தான் நான் சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்னோடய கருத்து கணிப்பு நாளைய மேட்ச்சில் சென்னையில் விளையாடுறதுனால நாளைய மேட்ச்சில் சன்ரைசர் ஹைதராபாத் 80% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெங்களூர் வந்து 20% தான் என்னோடய கருத்து கணிப்பு. ஆனால் ரெண்டு டீமுமே நல்லா ஒரு டஃப்பான டீமு, ரெண்டுமே நல்லா பலம் வாய்ந்த டீம் தான், எதுவுமே குறைச்சி இடப்பட முடியாது. என்னோடய ஜஸ்ட் கருத்து கணிப்பு மட்டும்தான். இதையும் மாரி லக்கு பொறுத்து கொஞ்சம் இருக்குது. அதாவது கண்டிப்பாக 80% சன்ரைசர் ஹைதராபாத் தான் வின் பண்ணும், பெங்களூருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்கில் ஏதாவது ஜெயிச்சது என்னோடய கருத்து கணிப்படி. வாங்க நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.